தீர்ப்பை வரவேற்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. 13 பேர் ரத்தம் சிந்தி துப்பாக்கி முனையிலே தங்களுடைய உயிர் நீத்த அந்த 13 பேருடைய அந்த இரத்தத்திற்கு கிடைத்த வெற்றி இது. தூத்துக்குடி மக்களின் போராட்டத்திற்கு, தொடர் போராட்டத்திற்கு, தன்னெழுச்சி போராட்டத்திற்கு கிடைச்ச வெற்றி இது. இனி இந்த ஆலை நிரந்தரமாக இந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்பது இன்று மக்கள் மனதில் ஏற்பட்டுள்ள மகிழ்ச்சியாகும். தூத்துக்குடி நகர மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். எங்களுடைய கழகத் தலைவர் தளபதியார் அவர்கள் வலியுறுத்தியது போல தாமிர உருக்காலை தமிழக மண்ணில் அமையக்கூடாது என்பதை கொள்கை முடிவாக அதிமுக அரசு எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கழகத் தலைவர் வலியுறுத்தியதை நாங்களும் வலியுறுத்த விரும்புகிறோம். இன்றைக்கி அவங்க மேல்முறையீடு போகிறதா சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்றத்திற்கு. ஆகவே அதிமுக அரசு தாமிர உருக்காலை இந்த மண்ணில் அமையக்கூடாது என்பதை கொள்கை முடிவாக எடுத்து நிரந்தரமாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திட வேண்டும் என்ற எங்களுடைய தலைவரின் கோரிக்கையை வலியுறுத்துகிறேன். மக்கள் இன்று மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இனி சுற்றுச்சூழல் மாசுபடாத ஒரு காற்று உள்ள அந்த நகரத்தில் நாம் வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த தீர்ப்புக்கு அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்கிறார்கள். தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள்.